உங்களுடைய சாய்ஸ் என்ன? உங்களுடைய சாய்ஸ் என்ன? சாய்ஸ்னா தேர்வு செய்ய போகிறவர்கள் யார், எத்தனை பேர், தேர்ந்தெடுத்தவர்கள் எத்தனை பேர்? இன்றைய நற்செய்தியில் இருவகையான பாதையை குறிப்பிடுகிறார். என்ன பாதை? ஒன்று இடுக்கமான பாதை, இன்னொன்று விரிவான பாதை. எது எளிது? இடுக்கமான பாதை எளிதா அல்லது விரிவலான பாதை அதிகா? எது ஈஸியாக இருக்கும் கோயிலுக்கு வர்றதுக்கு? சென்டர் கேட்டா சைடா? சொல்லுங்க. நல்லா தூங்குனீங்களா நேற்று? எது எளிதானது? அகன்ற பாதை. அப்படிதான் ஈஸியாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு, வீட்டில் இருந்துக்கிட்டே மதிய சாப்பாடு பண்ணலைன்னு வைங்க, ஸ்விக்கியோ ஜொமாட்டோவோ ஆர்டர் பண்ணால் வீட்டு முத்தல்ல வந்து இறங்கிடும். கஷ்டப்படாமலே என்ன செஞ்சிடலாம்? இஷ்டப்பட்டதை வீட்டு முத்தல்ல வந்துடும். அப்படிதானே? சின்ன துறைக்கு தூத்துக்குடிக்கு இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி அங்கே போய் துணியை பார்த்து எடுக்கிறது கஷ்டமா? இல்லை வீட்டில் இருந்துக்கிட்டே நிறைய சாய்ஸ் இருக்குண்ணே, எந்த மாதிரி ட்ரெஸ் வேணும்னு இருக்கும், விலை இருக்கும், எத்தனாம் தேதி வரும், எல்லாம் தெரிஞ்சிடும். வீட்டு முன்னாடி முத்தல்ல வந்து கிடைக்கிறது எளிதான். எது கடினம், எது எளிது சொல்லுங்கப்பா? பஸ்ஸு பிடிச்சி பஸ்ஸுக்கு காத்திருந்து வெயிலில் கருத்து போய் அந்த கடைக்கு போய் அதான கஷ்டம். வீட்டில் இருந்துக்கிட்டே சொகுசாக ஆர்டர் பண்ணிட்டு, ஆனால் அப்படி ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். எது எளிதோ அதில் நிறைவு இருக்காது. அப்படிதானே? என்னன்னு பஸ்ஸில் ஏறி கஷ்டப்பட்டு அங்கே போய் துணியை பார்த்து போட்டு பார்த்து அந்த துணி உடலோடு சரியாக இருக்குமா, என் உடலுக்கு ஏற்றவாறு இருக்குமா, காட்டனா நைலானா? கஷ்டத்தில்தான் நிறைவு இருக்கிறது. ஆனால் கஷ்டப்படாமல் வீட்டிலிருந்து துணியை அழக மட்டும் பார்த்துட்டு வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்துவிட்டு வந்த பிறகு சரி இல்லையே, இதை நான் பார்த்தது இல்லையே. ஆக நாம் பொதுவாக எதிர்பார்ப்பது என்னது? என்னது? எளிமையான வாழ்வு. காலையில் 5:30 திருப்பலிக்கு வருவது கடினம், ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? இறை ஆசிரி எத்தனை, திருப்பலியின் மகத்துவம் அடிச்சுதான் பிள்ளைகளை வர வைக்கணும்ல. உண்மையான இறை ஆசிரியரை புரிந்தவர்கள் கடினப்பட்டால்தான் எனது கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு என்பது சொல்லாடல். ஆம் அன்பின் சொந்தங்களை, நீங்களும் நானும் எதை தேர்ந்தெடுக்க போகிறோம்? கடினமானது என்றால் அதில் உண்மையான இன்பம் இருக்கிறது. எது எளிமையானது என்று பார்த்தால் அதில்தான் துன்பமும் இருக்கும் இன்பமும் இருக்கும். நாம் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்று தொடர்ந்து சந்திப்போம். ஆமென்.